ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களோட வளர்ச்சி முறைகளை தான் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே எழுதணுங்கிறது ஆசை இருக்கும். சிலர் கவிஞர்களாக மாறுவாங்க, சில எழுத்தாளர்களாக மாறுவாங்க. ஆனால் எழுத்துங்கிறது எப்படி வந்துச்சுன்னு அவங்கள கேட்டால் கூட பல வகையான கதைகளையும் சொல்லுவாங்க. உண்மை கதையும் இருக்குது, புனையப்பட்ட கதைகளும் இருக்குது. முதல் முதல்ல மனுஷன் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் முதல்ல எப்படி மனுஷன் எழுதுனான்னா, குகைகளில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த காலத்து தொல்லியல் குகைகள் பார்க்கும்போது குறியீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரல் வடிவமான எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் பண்ண வளர்ச்சியும் நாகரிக வளர்ச்சியும் அடையும் போது தான் என்ன பண்றான்னாக்க, அவனுக்கான எழுத்து முறைகளை அவன் ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்டு முதல் முதல்ல அவனுக்கு முழு உருவம் சொல்ல முடியாம கோட்டு உருவமா இருந்தக்கூடிய எழுத்து வகையை தான் முதல்ல எழுதுறான். அதுக்கு தமிழின்னு பேரு. தங்க காலத்துல தமிழ் சொற்களை எழுதுறதுக்கு பயன்பட்ட அந்த எழுத்துக்களை வந்துட்டு பல்வேறு வகையில குறிப்பிடுறாங்க. முதல்ல தமிழி, தமிழ் பிராமி, தொன்மை தமிழ் எழுத்து, பண்டைய தமிழ் எழுத்து, சங்க கால தமிழ் எழுத்து என அறிஞர்களால அந்த பெயர்கள் வழங்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த இவ்வகையான எழுத்து பொறுப்புகள்ல முதல் முதல்ல எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண முனிவர்கள் தங்கி வாழ்ந்த குகை பகுதிகளில் நம்ம அதிகமா பார்க்க முடியும். இதுல வந்து மூன்று கட்ட வளர்ச்சி வடிவங்கள் இருக்கு. முதல் கட்ட வளர்ச்சி வடிவங்களை பார்த்தீங்கன்னா வெறும் கோட்டு உருவங்களும் புள்ளி உருவங்களுமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி வடிவங்கள் வந்து இருக்கும். வரி வடிவம்னாக்க, இந்த பெரிய வகை எழுத்தான ஐகாரம் ஓகாரம் எல்லாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரியான எழுத்து வரி வடிவங்கள் கோட்டு குறியீடுகளையும் புள்ளிகளையும் வச்சு எழுதுற முறையில அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. மூன்றாம் கட்ட வளர்ச்சியில தான் மெய்யெழுத்து, அதாவது புள்ளி வச்சு எழுதக்கூடிய எழுத்துக்களை அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வளர்ச்சி எழுத்து வகைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை சார்ந்த கல்வெட்டுகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிபி 2nd century சேர்ந்த பிராமி வடிவம், அதாவது தமிழ் தொழில் எழுத்து வடிவம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையான ஊரை சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்குன்னா, மாங்குளம், அரிட்டாப்பட்டி, திருவாதவூர், கீழவழவு, கொங்கற்புளியக்குளம், மருங்கால் தலை, பருச்சியூர், கருங்காலக்குடி, முதலைப்புளம் அப்படிங்கிற இடத்துலையும், இப்போ 1st century சேர்ந்த பிராமி வடிவ எழுத்துக்கள் வந்து அழகர்மலை, சித்தன்னவாசல், ஐயர்மலை, திருப்பரங்குன்றம், முத்துப்பட்டி போன்ற இடங்கள்லையும் நமக்கு கிடைக்கும். இது வந்து கிமி 1st century மட்டும் இல்லைங்க, கிபி அதுலேயும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது கிபி 2nd century பார்த்தீங்கன்னா ஆனைமலை, புகழூர், மன்னார் கோயில் போன்ற இடங்களை கிடைச்சிருக்கு. கிபி 3rd century மாமண்டூர், குன்னக்குடி, தொண்டூர், குடுமியான்மலை, திருச்சிராப்பள்ளி, எடக்கல் அப்படிங்கிற இடங்களையும் கிடைச்சிருக்கு. இப்ப 4rd century பாத்தீங்கன்னா நெகனூர்பட்டி, அம்மன் கோயில் பட்டி, அரசலூர் போன்ற இடங்கள்ல வந்துட்டு இந்த தமிழ் பிராம எழுத்து வடிவங்கள்ல கிடைக்கும். இதை வந்து பல்வேறு அறிஞர்கள், குறிப்பா சொல்லணும்னா முனிவர் ரா நாகசாமி, திரு ஐராவர மகாதேவன் போன்றவங்கலாம் இந்த எழுத்து வளர்ச்சி வடிவங்களோட பல்வேறு நிலைகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஐராவத மகாதேவன் ஐயாவை பாத்தீங்கன்னாக்க, இந்த எழுத்துக்களும் சிந்து வல்லி சமூக எழுத்துக்களோட ஒப்பிட்டு பல குறியீடுகளும் எழுத்து வரி வடிவமும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப இங்க இருக்கவங்க அங்கிருந்து இடம்பெயர்ந்தாங்களா, இல்ல அங்க இருக்கவங்களும் இங்களுக்கு இங்க இருக்கவங்க எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு, எந்த வகை தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு பல வகையான ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியே வந்தாலும் சரி, நம்மளோட தமிழர் பண்பாட்டு நாகரிகமான எழுத்து வளர்ச்சி வடிவங்கிறது புகை ஓவியங்கள்ல இருந்தும் அங்க காணக்கூடிய குறியீடுகள் இருந்தும் நமக்கு கிடைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதல் எழுத்தான தமிழ் கிராம எழுத்துக்கள் வளர்ச்சி வடிவம் பெற்று இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய விஷயமா இருக்கு. அது உடனேவா வந்துருச்சு அப்படியே தெரிஞ்சுக்கணுமா? மறுபடியும் உங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இது தொடர்ந்து இந்த தமிழ் கிராமம் எப்படியெல்லாம் வளர்ச்சி வந்துச்சு அப்படிங்கறத வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.